ஏமா, பெரியவங்களா பார்த்து ஊர் உலகம் முன்னாடி நிச்சயம் பண்ணி நடத்தின கல்யாணம், இத போய் செல்லாதுன்னு கேஸ் போட்டா பிரிச்சிட முடியுமா? அதானே பாத்துக்கலாமா. போலாமா. ஏமா ஒரு நிமிஷம் இரு. ஆமா, உன் கழுத்துல புது தாலி மினுமினுக்குது, எப்ப கல்யாணம் ஆச்சு? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சா? ஏன் அத தெரிஞ்சுக்கதான் கேட்டோம். உன் கல்யாணத்தை யாராவது இப்படி பிரிக்க நினைச்சா நீ ஒத்துப்பியா? அதுல நியாயமான காரணம் இருந்தா நிச்சயமா ஒத்துப்பேமா. ஒருவேளை என் ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருக்கு, அவரை கம்பல் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நான் நிச்சயமா விட்டு கொடுத்துருவேன். ஊருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் எல்லாம் இல்லவே இல்லை. வாங்க போலாம். வாங்க மாமா, வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா, அப்பா, மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. உட்காருங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாடா ராஜா. எப்படி இருக்கீங்க அத்தை? வா 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 வாங்க மாமா. வாங்க நீ. வாடா. வணக்கம் அண்ணா. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க நீ? உட்காருங்க. உட்காருமா? டேய், எதுக்குடா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா வந்துட மாட்டமா? நடக்க வேண்டியது எதுவா இருந்தாலும் முறைப்படி நடக்கணும், அதுக்குதான் இதெல்லாம். முதல்ல இந்த தாம்பரத்தை கொடுத்து அழைச்சு வாமா. இப்படி வர்ற வெள்ளிக்கிழமைக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்காங்க, 9:30 நல்ல நேரம் சொல்லிருக்காங்க. சோ அந்த டைம்ல பிள்ளைங்களுக்கு தாலி பெருக்கி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க மூணு பேரும் மிஸ் பண்ணாம காலையிலேயே வந்திருந்து விழாவை நாள் முழுக்க சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சரி, கண்டிப்பா வந்துடுறோம். உள்ள கொண்டு போய் வை. குடிக்க ஜூஸ் ஏதாவது கொண்டு வா. சரிம்மா. அண்ணி, பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. டேய், பொண்ணுங்களை பத்தி வாய் தொடர்ந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறேன். சரி சொல்லு, உன் மருமகளுங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, ஏதாவது சொல்லு. மருமகளுங்களா? அப்படி யாரும் எங்க வீட்டுல இல்லையே, நீங்க யார சொல்றீங்க? மாமா ஜூஸ். காவியா பிரியான்னு ரெண்டு மகளுங்க தான் இருக்காங்க. ஓ, ஒருவேளை நீ அவங்கள பத்தி கேக்குறியோ? இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நான் ஒரு கேள்வி கேட்கவா மாமா? தாராளமா. என்ன? உங்களோட ரெண்டு மருமகள்ல, இல்ல இல்ல, ரெண்டு மகள்கள்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ஏய், என்னடி கேள்வி இது? இப்படி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்வாங்க? அதெல்லாம் சொல்லலாமா? பிரியாவும் காவியாவும் தான் இப்ப இல்ல இல்ல. அப்புறம் என்ன? இரு, நான் கேக்குறேன். சரி மாமா, நீங்க சொல்லுங்க, எந்த மகள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யார் பெஸ்ட்? சரி, நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட. உனக்கு யார ரொம்ப பிடிக்கும், யாரு பெஸ்ட்? ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும், இது என்ன கேள்வி? அதே மாதிரிதான் எங்களுக்கும் ரெண்டு மருமகளும் ஒரே மாதிரிதான். என்ன பார்வதி, நான் சொன்னது சரிதானே?
அவங்க வந்ததுக்கு அப்புறம் வீடே பளிச்சுன்னு இருக்கு. அதுல யார பிடிக்கும்னு போட்டியா வைக்க முடியும்? நீங்க சொல்லலனாலும் எனக்கு என் பிள்ளைங்களை பத்தி தெரியண்டா. பிரியா ரொம்ப பொறுப்பானவ, ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பா, யாரையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச மாட்டா. அதனால எங்களுக்கு அவளை பத்தி கவலை இல்லை. ஆனா காவியா கொஞ்சம் முன்கோவக்காரி, எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு பேசிடுவா. அப்படி ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டானா நீங்க ரெண்டு பேரும் தான் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகணும். சச்சா, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒண்ணு இல்லடா, பாவம் ஐஏஎஸ் கனவோட சுத்திட்டு இருந்த பொண்ணு, அவளுக்கு திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டுல கொண்டு வந்து முடக்கி உட்கார வச்சிட்டோம். வருத்தம் இருக்காதா? நியாயம் தானடா. என்ன இந்த ஐஏஎஸ் படிப்பை இப்ப கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டான்னா அதுக்கப்புறமா அவளும் சகஜமாயிருவா, எல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லடா, அது அவளோட வீடு, அந்த வீட்டுல அவ கோவப்பட்டாலும் என்ன தப்புங்கிற, அதுக்கான எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. எனக்கு இதை விட வேற என்னடா வேணும்? சரி துரை, கொஞ்சம் வேலை இருக்கு, நாலஞ்சு இடத்துக்கு போய் அழைக்கணும், கிளம்பட்டுமா? டே, வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். டே, எதுக்குடா அதெல்லாம்? இருடா மகா. மகா, என்ன அவங்க கிளம்புறன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு எதை யோசிச்சுட்டு இருக்கிற? நீ சாப்பிட்டு போலாமே. இன்னொரு நாள் சாப்பிடுறோம் நீ. இல்ல, இன்னொரு நாலஞ்சு பேர் அழைக்க வேண்டியிருக்குமா? நேரம் ஆயிட்டே இருக்கு. அதான் வரும்போதெல்லாம் இதே சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இப்ப இதுல நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லு, நான் பண்ணி. ரொம்ப முக்கியமான வேலையை நீ தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாது. நீ, மகா, சின்னவ, மூணு பேரும் நிச்சயமா காலையிலே அங்க வந்துடணும். நாள் முழுக்க கூடவே இருந்து விழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். அது வரமாட்டோமாடா? கண்டிப்பா வந்துருவோம். அண்ணி, இத பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குங்குமம் எடுத்துக்கோங்க. சரி, கிளம்பலாமா? வரோண்டா. சரி, வரோமா? வரோண்டா. போயிட்டு வாங்க மாமா. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க அத்தை. போயிட்டு வர அண்ணி. வாங்க. வாசிச்சிடலாமா இல்ல வேற ஏதாவது ஆர்குமெண்ட் இருக்கா? நோய் இவரானர், நோய் இவரானர். உண்மையில் இந்த வழக்கு சற்று சவாலான வழக்கு. இந்த தீர்ப்பு சமூக படிநிலையில் மற்றும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என நான் நம்புகிறேன். மனுதாரர்கள் செல்வி ரத்தினம் இருவரும் கடந்த 4-5 வருடமாக காதலிச்சிட்டு இருக்காங்க. அவங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க பெத்தவங்க அந்த காதலை ஏத்துக்காம வற்புறுத்தி கிட்டத்தட்ட மிரட்டி வேற ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த திருமண வாழ்க்கைய செல்வியால மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு வாழ முடியல. அந்த நேரத்துலதான் பிரியா இந்த மாதிரி பிடிக்காத வாழ்க்கையில செல்விய சேர்த்து வச்சது தவறானது என இந்த திருமணம் செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆகையால் 6 மாதமாக நடந்து முடிந்த இந்த வழக்கில் ஒரு முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் அவங்க காதலித்ததும் அந்த பெண் செல்வியால அந்த கட்டாய கல்யாண வாழ்க்கையை ஏத்துக்க முடியலன்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே
பெற்றோரால் வற்புறுத்தி மிரட்டி செய்யப்பட்ட இந்த திருமணம் செல்லாது என்று இந்த கோர்ட் அறிவிக்கிறது. பெத்து வளர்த்த எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? இல்ல, எந்த உரிமையும் இல்ல. அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்ததும் அவங்க மேஜர் ஆயிட்டாங்க. அவங்க என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை மேஜர் ஆன உடனே அவங்களுக்கே வந்துருது. அதை தடுக்க பெத்தவங்களால கூட முடியாது சார். உட்காருங்க சார். சட்டப்படி மேஜரான ரெண்டு பேரும் காதலிக்கவோ திருமணம் செய்யவோ எந்த தடையும் இல்லை. பெற்றோர் தரப்பில் காதலித்த தன் மகனையோ மகளையோ வற்புறுத்தி மிரட்டி வேற ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. இதனால டிவோர்ஸ் கேஸ் தான் அதிகமாகுதே தவிர இதனால சமூக சமத்துவம் என்பது எப்போதும் நிலைநாட்டப்பட்டதில்லை. இந்த திருமணம் செல்லாது என்று திருமதி பிரியா போட்ட இந்த வழக்கு உண்மையில் புதிதான கோணத்தில் தொடரப்பட்ட வழக்கு. ஆனால் இந்த சமூகத்திற்கு முக்கியமான வழக்கு. யுவர் ஆனர், எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் இத பத்தி பேசணுமா? பெரியவங்க பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணத்துக்கு இதுதான் மரியாதையா? இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்றேன் சார். நீங்க பாட்டுக்கு மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சது, அந்த பொண்ணு இந்த வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்றது ரொம்ப தப்பு. நீங்க உட்காருங்க சார், இல்லனா உங்க மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு கேஸ் போட்டுருவேன். உட்காருங்க சார். நான் பெற்றோர்களுக்கு சொல்றதெல்லாம் இது மட்டும்தான். உங்க பிள்ளைங்களோட காதலை மதிங்க, அதை அங்கீகரிங்க. உங்க கௌரவத்துக்காகவும் சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் உங்க பிள்ளைங்களோட காதலை கெடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனி எந்த பெற்றோரும் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்கை தொடர்ந்த பிரியாவுக்கு கோர்ட்டின் சார்பில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது பெற்றோர் செய்து வைத்த இந்த கட்டாய திருமணம் செல்லாது. இதுதான் இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு. தேங்க்ஸ் பிரியா. The court is adjourned. அவங்களோட விருப்பத்தையும் சம்மதத்தையும் கேட்டு முடிவெடுங்க. உங்களால ரெண்டு பேரோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாது. காதலிக்கிற ரெண்டு பேரை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க வேண்டான்னு சொன்னா அதை விட்டு விலக. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பனா பெத்த பிள்ளைங்களோட டிவோர்ஸ்க்கு பெத்தவங்களே சப்போர்ட் பண்ணணும் சொல்றீங்களா? பிடிக்காத கல்யாணம் நடந்தா பேரண்ட்ஸ் அந்த டிவோர்ஸ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி தெரியாமையே அந்த பேரண்ட்ஸ் வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உண்மை தெரிய வந்து அவங்க கல்யாணத்துல இருந்து வெளியே வரதுக்கு பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சே, இனிமே அவ்வளவுதான், கட்டினவன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு முன்னு உதாரணமா இருக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ. சாரி சாரி சாரி. தேங்க்யூ.
எப்படி பேசுறாங்க? காவியவ நான் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சா பிரியா இதே மாதிரி பண்ணிட்டு என்ன பண்றது? ஐயோ, அப்பா அப்பா என்ன நியூஸ் பாருங்க. திரும்ப கூப்பிடுறேன். நம்ம பிரியா அக்கா வரலாம். அப்படியா? எதுல? நம்பர் சொல்லு. நம்பர் 230 வரும்பா. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை குடும்பநல கோர்ட் வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்போட சாராம்சம் என்னன்னா, பெத்தவங்க பிள்ளைங்க காதலிக்கிறது தெரிஞ்சும் சேர்த்து வைக்காம அவங்க கௌரவத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் வேறொரு கல்யாணம் பண்ணி வச்சா அது செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்க பசங்களோட வாழ்க்கைய அவங்க எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்காதீங்க. காதலிக்கிற ரெண்டு பேரை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க வேண்டான்னு சொன்னா அதை விட்டு விலக நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரெண்டு பேர் லவ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி தெரியாமையே அந்த பேரண்ட்ஸ் வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உண்மை தெரிய வந்து அவங்க கல்யாணத்துல இருந்து வெளியே வரத்துக்கு பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சே, இனிமே அவ்வளவுதான், கட்டினவன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு முன்னு உதாரணமா இருக்கும். அப்பா சூப்பரா கலக்கிட்டால. என்ன, யாரு தூர பொண்ணு இல்ல, அதான் இந்த கலக்கு கலக்குறா? இன்னைக்கு பூரா சோஷியல் மீடியால அக்கா தான் ட்ரெண்ட் ஆக போறா பாருங்க. ஆமா அம்மா, என்ன நீ, அக்கா எவ்ளோ பெரிய சாதனை பண்ணிருக்கா, நீ என்னடான மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? அப்பா அம்மா பண்ணி வச்ச கல்யாணத்தை பிரிச்சு வைக்கிறது சாதனை அடி. என்னப்பா இது? சரி சரி, இன்னொரு சேனல் மாத்துங்கப்பா. நம்பர் சொல்லு. நியூஸ் சேனல் 250. ஐயோ, காவியா ஜீவோட லவ் பிரியாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல இவளை பிரிச்சு வச்சிருவா போல இருக்கே. ஆண்டவா, இது என்ன சோதனை? எதுக்காக இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நான் என்ன பண்ண போறேன்? தப்பா இருக்கே, பிரியாவுக்கு உண்மை தெரிஞ்சா இதே மாதிரி தானே காவியா விஷயத்திலயும் பண்ணுவா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? கடவுளே, என் பிள்ளைங்க வாழ்க்கை நீதான் காப்பாத்தணும். என்னம்மா? ஏய், எங்கடி இருக்க? கிளாஸ்க்கு போல, வீட்டுலதான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. காவியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொல்ற? நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். நீ ஜீவா மாப்பிள்ளைய லவ் பண்ணது தெரியாம உனக்கு பார்த்தி மாப்பிள்ளைய கட்டி வச்சிட்டோம். அத நினைச்சு நினைச்சு நான் தினம் தினம் வேதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் மனசறிஞ்சு இந்த மாதிரி மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலடி. இது சாமி போட்ட முடிச்சு இப்படி ஆயி போச்சு, இத மாத்த முடியாது. தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கோமா. இத ஏன் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்னதாமா வேணும்? இன்னைக்கு உங்க அக்கா பண்ண காரியம்தான் என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. என்ன சொல்ற? இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு ஜோடிய உங்க அக்கா கோர்ட்ல கேஸ் போட்டு பிரிச்சு வச்சிட்டாடி. அவங்க லவ் பண்ணாங்களாம், நீயும் ஜீவாவும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்ச விஷயம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவ ஃப்ரெண்டுக்கு செஞ்சதோ உங்களுக்கும் செஞ்சிடுவா.
இங்க பாரு காவியா, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது நடந்துச்சு. அப்பா நானு சக்தி எல்லாரும் விஷத்து குடிச்சு செத்துருவாண்டி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலிய பிரிச்சு கோத்துருவோமா? தாலி எடுமா? என்னமா இது, தாலிய காணோம்? தாலி எப்படி காணாம போச்சு? தெரியல, குளிக்கும் போது தாலிய கழட்டி வச்ச. தாலிய காணோம், காணாம போயிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா வேணும்னே மறைச்சு வச்சிருந்தா. பார்த்திபனை உன் மனசுக்கு பிடிச்சுதான் நீ கல்யாணம் பண்ணினியா? பதில் சொல்லு, எதையும் மறைக்காத, தைரியமா எல்லார் முன்னாடியும் சொல்லு.